வரைக்கும் வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 30 இன்னைக்கு பின்னிரவில் நிகழப்போகுது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய சந்திரன் வரும்பொழுது சூரியன் முழுமையாகவோ அல்லது பகுதி அளவிலேயோ மறைக்கப்பட்டிருக்கிற நிகழ்வு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணம் சனி அமாவாசையில் நடைபெறுதுங்க. அதிசார சனி பெயர்ச்சி முடிந்ததுக்கு அப்புறமா நிகழப்போகிற இந்திய சூரிய கிரகணம் கவனத்தை பெற்றிருக்கு. சுபக்ரத வருடம் சித்திரை மாதம் 17 சனிக்கிழமை பின்னிரவான அமாவாசை திதியில் பரணி நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் நடைபெற போகுது. இந்திய நேரப்படி பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவு 12:15 துவங்கி அதிகாலை 4:07 நீடிக்குது. நள்ளிரவில் இந்த கிரகணம் நடக்கிறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னே தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் தெரியாத காரணத்தினால எந்த ஒரு கிரகண தோஷ பாதிப்பும் ஏற்படாது. வழக்கம் போல் அன்றாட பணிகளை நாம் மேற்கொள்ளலாம். கிரகணம் எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக், அண்டார்டிகா, தென்னாப்பிரிக்காவினுடைய தென்மேற்கு பகுதி மற்றும் பசிபிக் பெருங்கடல் ஆகிய பகுதிகளில் இருந்து நாம் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கலாம். சனி அமாவாசை ஒன்றாகவே வருது இன்றைய தினத்தில். சூரிய கிரகணம் மற்றும் சனி அமாவாசை ஒரே நாளில் வரக்கூடிய 2022 முதல் சூரிய கிரகணம் மாபெரும் முக்கியமான அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுதுங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்க நாளாகும். அதனால் இந்த நாளில் சனி பகவானுக்கு சிறப்பு வழிபாடும் செய்யப்படுது. சனி அமாவாசை அன்னைக்கு புனித நதிகளில் நீராடுவது, தானம் செய்வது, தியானம் செய்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான். இவ்வாறு செய்வதன் மூலமாக புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாளில் சனி பகவானை வழிபடுவது ஏழரை சனி மற்றும் சனி தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்குங்க. சனி அமாவாசை அன்று ஏற்படக்கூடிய சூரிய கிரகண நாளில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா சனி தேவன் அவர்களின் பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறார். இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி. மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் நிகழப்போகுது. அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கிரகணத்தின் போது இரவு நேரங்களை பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசியினுடைய ஆட்சிநாதன் சந்திரன். சந்திரன் ராகுவுடன் மேஷ ராசியில் பயணம் செய்யும் பொழுது கிரகணம் ஏற்படுது. அதனால் இந்த ராசிக்காரர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகவும் வாய்ப்பிருக்கு. உங்களுடைய சிந்தனையை நேர்மறையாக வைத்திருக்க முயற்சி செய்யணும். இந்த ஆண்டினுடைய முதலாவது சூரிய கிரகணம் இன்று, அதாவது ஏப்ரல் 30 சனிக்கிழமையான இன்று நிகழப்போகுது. பகுதி அளவு தென்படக்கூடிய இந்த கிரகணமானது 4 நேரம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரிய வாய்ப்பு கிடையாது. சிலி, அர்ஜென்டினா, உருகுவே, மேற்கு பாருகுவே, தென்மேற்கு பொலிவியா, தென்கிழக்கு பெரு மற்றும் தென்மேற்கு பிரேசில் சிறு பகுதி ஆகிய இடங்களில் சூரிய கிரகணம் தென்படும் அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. அண்டார்டிகாவில் ஒரு சில பகுதிகளிலையும், ஒரு சில தீவுகள் உள்ளிட்ட தென் ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு கடற்கரை பகுதிகளிலையும், தெற்கு பசிபிக் மற்றும் தெற்கு கடல் ஆகிய பகுதிகளிலையும் கிரகணம் தென்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்குங்க. சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய அமாவாசை நாளில் சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது சூரிய கிரகணம் உருவாகுது. இதில் கிரகண நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் ஏற்படுது அப்படிங்கிறது பொதுவான ஜோதிட கணிப்பாகவே இருக்குது. அதாவது சூரியன் சந்திரன் இரண்டில் இருந்தோ வெளிச்சம் வராமல் ராகு அல்லது கேது மறைப்பதையே கிரகணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ராகு மறைக்கும் போது ராகு குரோதம் என்றும், கேது மறைக்கும் போது கேது கிரஷ்தம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. பொதுவாக கிரகண தோஷம் கெடுபலன்களை தான் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய கிரகண தோஷம் தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வதுண்டு. கிரகணம் நிகழும்போது பொது ஜனங்களை விட கர்ப்பிணி பெண்களே
அதிகம் பாதிக்கப்படுறாங்க. கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதே அவர்களுக்கு சிறப்பு. அப்படியே வெளியே வந்து வெளி வெளிச்சம் பட்டால் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கக்கூடிய சில கதிர்வீச்சுகள் தாக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில மாறுதல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. சூரியனினுடைய ஒளிவீச்சு பூமி மீது பதியாமல் தடைபெறுகிற பொழுது இயற்கையினுடைய சில மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்துவிடும். இதில் நல்லதை விட கெடுதலே அதிகம் நடைபெறுது. சூரிய கிரகணத்தை நேரடியாக காணக்கூடாது, சமையல் செய்யக்கூடாது, முக்கியமாக சாப்பிடக்கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது, நகம் கிள்ளக்கூடாது, எந்த வேலையையும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் சந்திர கிரகணங்கள் என ஏதாவது ஒரு கிரகணம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைய தினம் நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தில் மற்றொரு சிறப்பம்சமோ இருக்கு. சனிக்கிழமை அமாவாசை தினத்தில் நடைபெற போகுது சூரிய கிரகண நிகழ்வு. இந்தியாவில் தெரியாது என்றாலும் கூட வானத்தில் நிகழும் அதிசய நிகழ்வை யூடியூப் சேனல்களில் இந்த கிரகணம் நேரலை செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால நாம இருக்கிற இடத்துல ஸ்மார்ட் போன் மூலமாக கூட இதை நாம பார்க்கலாம். இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:15 மணி முதல் ஞாயிறு அதிகாலை 4:08 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரல நிகழ போகுது. தற்போதைய தொழில்நுட்பத்தில் சூரிய கிரகணத்தை மிக நெருக்கமான அளவில் பார்க்கும் வசதிகளும் இருக்குங்க. நாம் ஒரு சில இணையதளம் மூலயமாகவும் பார்க்கலாம். சூரிய கிரகண நிகழ்வை நேரலையில் ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க. இதே போன்று மே மாதம் 16 அன்னைக்கு முழுமையான சந்திர கிரகண நிகழ்வு நடைபெறப்போகுது. ஆனால் அதுவும் இந்தியாவில் தெரியாது. இது விசாக நட்சத்திரத்தில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு அடுத்த கட்டமாக வரும் ஐப்பசி மாதம் 8 அன்று அக்டோபர் 25 அன்றும் பகுதியளவு சூரிய கிரகணம் நிகழப்போகுது. இது கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் ஆகும். இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தென்படும். அக்டோபர் 25 நிகழும் சூரிய கிரகணத்தை இந்திய மக்கள் மாலையில் சூரியன் மறையும் போது சற்று நேரத்திற்கு பார்க்கலாம். அதே போல் ஐப்பசி 22 நவம்பர் 8, 2022 செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்த முழு சந்திர கிரகணம் நிகழப்போகுது. இந்த கிரகணமும் இந்தியாவில் பகுதி கிரகணமாக தெரியும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சூரிய கிரகண நிகழ்வு இயற்கையானது என்றாலும் அது ஆன்மீக ரீதியாக ரொம்பவும் விசேஷமானது. சனி அமாவாசை எனும் முக்கிய தினத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழுது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சனி அதிசார பெயர்ச்சி இன்று ஏப்ரல் 29 நடக்கப் போகுது. இந்த பெயர்ச்சியின் போது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பெயர்ச்சியாவார். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 30 சனி அமாவாசை தினத்தில், அதாவது இன்று நிகழப்போகுது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்றாலும் சில விஷயங்களில் நாம் சிறப்பு கவனமும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அப்படிங்கிறது அவசியம். சாஸ்திரங்களின் படி சனி அமாவாசையுடன் கூடிய சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் மற்றும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் 100 நற்பலன்கள் கிடைக்கும். அதனால் கிரகண நேரத்தில் கடவுள் வழிபாடு, தியானம், மந்திரங்களை உச்சரித்தல் போன்ற செயல்களை செய்யலாம். கிரகண நேரத்தில் எந்த ஒரு புண்ணிய காரியம் செய்தாலும் 100 பலன் கிடைக்கும். அதனால் சூரிய கிரகண நேரத்தில் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு ஜபதபங்கள் மற்றும் தியானம் செய்யலாம். மேலும் கிரகணம் முடிந்து குளித்ததுக்கப்புறமா சில தர்மங்களையும் செய்ய வேண்டும். அதே போல் கிரகண நேரத்தில் மனதை அமைதியாக வைத்திருப்பது அவசியம். வீடாக இருந்தாலும் பணியிடமாக இருந்தாலும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். கிரகண நேரத்தில் சச்சரவுகளில் ஈடுபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் அதே போன்ற தருணங்கள் தொடரும். சனி அமாவாசை அன்று ஏற்படக்கூடிய கிரகண, அதாவது சூரிய கிரகண நாளில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்களை எப்பொழுதுமே அவமதிக்காதீங்க. ஏன்னா சனிதேவன் அவர்களின் பிரதிநிதியாக பார்க்கப்படுறாரு. ஏழை எளியவர்களுக்கு அவமதிப்பவர் மீது சனிதேவர் கோபம் கொண்டு அவரவர் செயலுக்கு ஏற்ற பலன்களையும் விழுங்குவார்.
கிரகண நிலத்தில் தவறுதலாக கூட நிலத்தை தோண்டக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது. இப்படி செய்வதால் அவரின் ஆயுள் குறையும், அவரினுடைய பாவங்கள் அதிகரிக்கக்கூடும். கிரகண நேரத்தில் பணம் கொடுக்காமலும் ஏமாற்றுதல் மனித தன்மைக்கு உகந்ததல்லாத செயல்களில் ஈடுபடக்கூடாது. மற்றவரின் மகிழ்ச்சியை கெடுப்பதை தவிர்த்து அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டியது அவசியம். மற்றவர்களின் மனதை புண்படுத்துதல், துன்பம் தரக்கூடிய விஷயங்களை செய்வதால் அவர்களுக்கு சனி பகவானின் சாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கிரகண நேரத்தில் உணவு தண்ணீர் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம். அது மட்டுமின்றி அன்றைய தினம் முழுவதும் இறைச்சி மற்றும் மது பானங்களை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த நாட்களில் கருப்பு உளுத்தம் பருப்பை பயன்படுத்தி ஏதேனும் உணவை தயாரித்து அதை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது.